இதுதான் என்ன மண்டைய ரொம்ப வருத்தி எடுத்துட்டு விஷயம் என்ன அப்படின்னா அப்பா செத்து போனார் இயற்கை எழுதினார் அம்மா செத்து போனார் இயற்கை எழுதினார் ஏன் ஊருக இயற்கை எழுத மாட்டேங்குது உப்பு போட்டு விட்டாங்க வேற ஒண்ணும் இல்லையே அப்போ இப்ப மரத்துல இருந்து உழுந்த பல நாலாவது நாள் மண்ணோட மண்ணா ஆயிடுது ஆனா ஊருகா ஒரு வருஷம் பாக்கெட் உள்ள அப்படியே இருக்க உப்பை போட்டுட்டாங்க உப்பு நுண்ணுயிர்களை கொலை பண்ணிடுது நுண்ணுயிர்கள் தான் ஒரு பொருள் நுண்ணா மாத்தணும் அந்த நுண்ணுயிர்களை கொண்டுடுச்சு அப்பா சேர்த்து போனாரு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் போயிடுச்சு வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது அதுக்குள்ளே இந்த உடம்பு உப்புது நுண்ணுயிர் நுண்ணுயிரங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இல்லை அப்பறம்லாம் இதை இயற்கை எழுதினாரு அப்போ அந்த நுண்ணுயிரை அழிச்சிட்டீங்கன்னா இயற்கையை சுத்தமாக அழிச்சு தள்ளிடலாம் அப்ப இது மண்டை குழவு ஒண்ணதையும் உப்பு வேற எங்க உயிரை கொல்லுதுன்னு யோசிச்சேன் மீனை பிடிச்சி தடவை வைக்கிறாங்க கருவாடு வருஷம் கொடுத்து வச்சுட்டிங்கிறாங்க ஆட எடுத்து தின்னவருக்கு மிக்சர்களை உப்பை தரவி கயத்தில் கொடுத்து தொங்க விட்றான் உப்பு கொண்டான் வருஷம் முழுத்து வச்சு திங்குறான் உயிரை கொண்டு விடுது அப்படியென்னா மூட்டை மூட்டையா லாரியாக யூரியா டிஏபி பொட்டாசி எல்லாட்டும் முடிவு நம்ம மண்ணில் கொட்டினாங்களே நம்ம மண்ணெல்லாம் இப்போ உப்பு கொண்டப்பும் கருவாடாகவும் இருக்குன்னு நினைச்சேங்க யார் அப்போ தான் இந்த தாடி என்னமே இல்லைன்னு முடிவு பண்ணேன் அறிவு இங்கே இருக்குது அறிவு காலேஜில் கிடையாது புத்தகத்தில் கிடையாது நம்ம அக்ரேஜ காலேஜில் நாங்கள் படிக்கும் போது கடைசி வருஷம் எங்களை சோதிப்பானில் பரிசையில் தேர்ச்சி இவனுக்கு மார்க் போடுறதா இல்லையாணும் கையில் ஒரு பாக்கெட்டு கொடுப்பாங்க அதை நாங்க சோதிச்சு இது என்ன உப்புன்னு கண்டுபிடிக்கணும் எங்களுக்கு கொடுக்கறதே அப்படிதான் கொடுப்பான் வாட் சால்ட்னு கண்டுபிடினு தான் கொடுப்பான் ஆனா உங்கள்ட்ட கொண்டாந்து கொடுக்கும் போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தானே விவசாயிட்டு கொடுக்கும் போது ஃபெர்டிலைசர்னு கொடுத்தாயா அகிரிஜ காலேஜில் சால்ட்னு சொல்லி கையில கொடுத்தாயா அந்த உப்பை மண்ணில் போட்டு அங்கே உப்புல இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற உயிரெல்லாம் எல்லாம் பண்ணாங்க அந்த மண்புலாம் எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவனுக்கு எல்லாம் வித்தது சொல்லுங்க இப்போ இதை மறுபடியும் சொல்லுங்க பொய்யை தொழுது அடிமை செய்வார்க்கே செல்வம் எல்லாம் உண்டு சரி உண்மை சொல்லுவார்க்கோ ஒண்ணு இல்லை உழுது உயிர் தற்பாருக்கு உணவில்லை அந்த அந்த பழைய அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துருக்கு என்ன சுதந்திரத்தை வாத்த சுவாசிச்சு பார்க்கல நம்ம இந்திய விவசாயிகள் சுதந்திர காத்த சுவாசிச்சு பார்க்கல நான் வந்து வேளாண் துறையில ஆறு வருஷம் வேளா பத்திரம் வெளியில வந்தேன் பாருங்க அன்னைக்கு திருநெல்வேலியில மீட்டிங் நடக்குது அறுபத்தி ஒம்போது அன்னைக்கு வந்து துணை டேரக்டராக இருந்தான் பின்னாடி அவன் டைரக்டரா வந்தான் வெங்கட்ராமன் பேர் அப்புறம் அவன் அமெரிக்காவுக்கு போனான் வேர்ல்டு பேங்க்ல வேலை பார்த்தான் அங்கேருந்து திரும்பி வந்து மறுபடியும் இங்கே பிளானிங் கமிஷனில் உட்கார்ந்தான் எல்லாமே சேர்ந்து அடித்ததுலாம் அவங்க தான் அடித்தாங்க ஆனால் அந்த ஆள் எங்களை பொறுத்தவரும் ரொம்ப நல்லவன் விவசாயப்படுத்த வரலும் அவ்வளவு பிரியமாக இருப்பான் அவ்வளவும் நல்லா பேசுவான் நல்ல பேச்சாளர் அவன் கையில் ஒரு நாற்று வச்சிருக்கான் ஐயா எட்டு நாற்று வச்சிருக்கலாம் மேலே எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளவு இலைக்கு கீழே வந்து அந்த வேர் இருக்குது அப்போ அந்த ஆள் சொன்னா இங்கே பாரு மாடு நிறையா பால் கறக்கணுன்னா வாய் இருக்கணும்னு சொல்லுவோம் மாடு நிறைய சாப்பிட்டதுன்னா அது ரத்தமாக மாறும் ரத்தம் பாலாக மாறும் அப்போ மாடு நிறையா பால் கறக்கணும்னா வாய் வளர்க்கணும் அப்போ இந்த நெல் இருக்குத இது நிறைய ரசாயன உரத்தை சாப்பிடும் அதை நிறையா நல்லா மாற்றணும்னு சொன்னோம் அப்போ இங்கிலீஷில் அதுக்கு பேர் என்ன ஹை ஃபெர்டிலைசர் ரெஸ்பான்சிஸ்டி இப்ப நம்ம நெல்லுகள் இந்த பழைய நெல் ரகங்கள் அது எங்க அப்பா உள்ள போனார்னா வெள்ளை தெரிய மாட்டார் தோளோ வரத்துக்கு வைக்கலாம் அது மேல காத்தணும் இருக்கும் அப்ப அது வந்து அவனுடைய பெட்ரேசரை போட்டதையும் சாஞ்சிருச்சு அவன் ஒன்னே சொல்லிட்டான் உன் நெல் மோசம்னு சொல்றான் ஏன் நெல் மோசம்னா யூரியா திங்க மாட்டேங்குது அவன் யூரியா விற்கிறதுக்காக வந்தவன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்த முதல் எலெக்ஷன் வருது அப்பவே போர்டு பவுண்டேஷன் வந்துட்டான் அவன் மோட்டார் கம்பெனிக்காரன் ராக்வல்லர் பவுண்டேஷனுக்கு வந்துட்டான் அவன் என்ன வைக்கிறவன் பெட்ரோல் கம்பெனிக்காரன் பெட்ரோல் கம்பெனிக்காரனுக்கும் மோட்டார் வைக்கிறவனுக்கும் இங்க இருக்க வேலை திங்க இல்லைன்னா அவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் ஆனா நமக்கு எல்லாம் தெரியாதயா அந்த இளமையில இவ்வளவு பெரிய சூதுவாதம் எல்லாம் இருக்கும்னு அகேஜி கிராஜுவேஷனுக்கு எல்லாம் ஒருத்தனுமே தெரியாது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது அமெரிக்காக்காரங்க நிறைய ரசாயன உரம் ஒன்று பண்ணிட்டான் அதை போறதுக்கு இடம் வேணும் அங்கெல்லாம் பார்த்தா மூணு மாசம் தான் வெயில் அடிக்குது இங்க பன்னெண்டு மாசம் வெயில் அடிக்குது பன்னெண்டு மாதம் விவசாயம் நடக்குது அப்ப இந்தியா சீனா மாதிரி நாடுகளை பிடிச்சிட்டோம்னு சொன்னா நிறைய ரசாயனத்தை வித்து முடிச்சுக்கலாம் வார்த்தை அதுக்காகவே வந்தாங்க அவன் வார்த்தை நம்ம செடியெல்லாம் ஏற்க மாட்டேன்னு அதெல்லாம் எல்லாம் தள்ளிட்டு அந்த முக்காம்புளத்தை கொண்டாந்து நடித்துட்டான் சரிமா அது நம்ம குணசேகரன் நம்ம பாண்டிச்சேரி தமிழ் பேராசிரியர் அவர் பாடினாரு முக்காமலம் நெல்லு பயிர் முப்பது கஜம் தண்ணி கிணறு நிக்காமதான் நான் நிக்காம தான் தண்ணி இறைச்சேன் நெல்லு பயிர் காரிக்கு போச்சு முக்காமலம் அந்த திருப்பாவையில ஆண்டாள் பாடுறாவ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விவசாயி எப்படிங்கிறத சொல்றாவ ஒங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயளுக்கல அப்படின்னு சொன்னானா பயிர் அப்படி வளர்ந்து நிக்குதா நெல் பயிரை உழுகளை கெண்டை மணி துளிக்கிட்டு இருக்குதா அதே களை எடுத்து முடிச்சிடுது அதே பூச்சி எல்லாம் புடிச்சு பிடிச்சிட்டு தின்னு விடுதே அது உரம் போட்டுடுச்சே அந்த நெல்லுக்கு போட்டுடுச்சே அந்த மீன் அவங்களுக்கு சாப்பாடவும் ஆகி போச்சே சரிதானா அந்த ஓங்கு பெருஞ்சென்னல் அப்ப அது திருந்தா மாறு பால் கிடக்கணும் தேங்காதே புக்கிருந்து சிரித்த முளைப்பற்றி வாங்க குடம் நரைக்கும் வள்ளல் பெரும்பிக்கல் அப்படின்னா அந்த பெரும்ப பெரும்பிக்கல் அங்க குடம் நரைக்குது பால் அதுக்கு அந்த வைக்க வேணும்ல வைக்க கிடைச்சிருச்சா வரப்புல இருந்த புல்லு கிடைச்சிருச்சா எல்லாம் கிடைச்சிருச்சு அது போட்ட சாணி மறுபடியும் வயலுக்கு வந்துருச்சா முடிஞ்சிருச்சா உங்களுக்கு சோற உள்ள தள்ளணுமா தயிர் கிடைச்சிருச்சா நெய் கிடைச்சிருச்சா எல்லாமே வாழ்க்கை முடிஞ்சிருச்சா இதைத்தான் இன்னைக்கு உலகம் வந்து எக்காலஜின்னு பேசிட்டு இருக்காங்கய்யா உயிர் சூழியல்னு பேசிட்டு இருக்காங்கய்யா அந்த உயிர் சூழலைய தான் அழிச்சாங்க அந்த அந்த இதை போட்டு அந்த நம்ம வைக்கலை இல்லாம பண்ணி பண்ணான் வைக்க இல்லாமல் பண்ணியும் மாடு சாக்க இதுக்கு கசா போயிடுச்சு முடிஞ்சி அதோட குளோஸ்